ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு பீர்க்கங்காய் தோல் துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 ஸ்பூன் கடலை பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இந்த பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதில் ஒரு 5 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 சின்ன தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், 3 வரமிளகாய், இது கூட நம்ம பீர்க்கங்காய் தோல் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட 1 சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தோல் எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஒரு வாட்டி கரகரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதில் நம்ம 1 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் இதை நல்லா ஒரு வாட்டி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இப்போது இதை நம்ம தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு இதை எடுத்து நம்ம துவையல் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பரான நல்ல டேஸ்டியான பீர்க்கங்காய் தோல் துவையல் தயாராகிடுச்சு. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.